ஹலோ, ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, முத்துமலை முருகன் கோவில். கோயம்புத்தூரில் ஒரு கோவில் இருக்குது, சேலத்தில் ஒன்று இருக்குது. நம்ம வந்து இது கோயம்புத்தூரில் இருக்கிற கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து கோயம்புத்தூரில் வந்து பொள்ளாச்சி சைடில் இருக்குது. கிணத்துக்கடவுலேருந்து உள்ளே போகணும் இந்த கோவில். ரோட்வேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டூ வீலரில் போகிறவங்களாம் ரொம்ப பார்த்து போங்க. பைக்கில் போனாலுமே பார்த்து போகணும், பைக்கில் காரில் போனாலுமே பார்த்து போகணும். ரோடு ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. கூகுள் மேப்பை நம்பாதீங்க, அங்கே போர்டு வச்சுருப்பாங்க, அதை பார்த்து போங்க. கூகுள் மேப் எதோ சுற்றி சுற்றி காட்டுது. அதுக்கப்புறம் நாங்கள் போர்டு பார்த்து தான் போனோம். இங்கே வந்து முருகர் கோவில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து ஸ்டெப்ஸே உங்களுக்கு 10 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மூலிமா தான் நம்ம கோவிலுக்கு போக முடியும். இங்கே பாருங்களேன் ரோடு எப்படி இருக்குன்னு. செம்ம வெயில் டைம் போயிருந்தோம் மக்களே, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இந்த கோவில் வந்து அழகான ஒரு முருகர் கோவில். நிறைய பேருக்கு இந்த கோவில் எங்கே இருக்குது என்னன்னே தெரியாது. ரொம்ப ஃபேமஸான கோவில் இல்லை, ரொம்ப க்ரௌட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கோவில் வந்து காலையில் வந்து 6 மணிலேருந்து 6 மணிக்கே திறந்துருவாங்க. லன்ச் டைம் எல்லாம் சாத்த மாட்டாங்களாம்மா. ஈவினிங் டைம் போகிறவங்க பார்த்து போங்க. சைடில் லைட்ஸ் கூட எதுவுமே கிடையாது, ரோடே இப்படி தான் உங்களுக்கு போகுது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மக்களே 6 மணிலேருந்து நைட்டு வந்து 7 மணி வரைக்கும் இருக்குமாம்மா. அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் எந்த டைமுமே கோவில் எதுவும் சாத்த மாட்டாங்க. உள்ளே 2 பூஜை கடைங்க மட்டும், 2 கடை மட்டும் இருக்குது. கார் பார்க்கிங்கும் வந்து ஒரு 10 கார் பார்க் பண்ணலாம். டூ வீலர் பார்க்கிங்கும் அவ்வளோதான், எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்குது. சப்போஸ் ஸ்கூட்டர் டைமில் போனீங்கன்னா பார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். யாராவது கீழே வந்தால் மட்டும்தான் மேலே பார்க் பண்ண முடியும். சார்ஜஸ் எல்லாம் ஒன்றும் வாங்கலை, பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாமே. ரோடு ஆனால் இப்படி தான் இருக்குது, ரொம்ப பயமாக இருந்துச்சு. யாருமே இல்லை, எந்த சைடு கரெக்டாக போகிறோமா இல்லையானே தெரியல. அப்புறம் வேறு சைடு போயிட்டு மறுபடியும் சுற்றிட்டு வந்தோம் இங்கேன்னு தெரியாதனால. பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருந்துச்சு மக்களே. ஆனால் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஸ்டெப்ஸ் தான். இங்கே பாருங்கள், தியான மண்டபம் இருக்குது, இங்கே போட்டிருக்காங்க. அப்போ இந்த சைடு தான் நாங்கள் அந்த லாஸ்ட் போயிட்டு வந்தோம். இதுதான் ஃபுல்லாக வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் தான் ஃபுல்லாமே வச்சுருக்காங்க, அவ்வளோ தென்னை மரம். அப்புறம் பஸ்ஸு வரும்னு நினைக்கிறேன், ரெகுலராக இல்லைனா 1 ஹவர் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே இருந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ்னால் நம்ம போயிட்டு வந்துடலாம், பஸ் எல்லாம்னா அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும்னு நினைக்கிறேன். இது மூலிமா தான் ரோடு இப்படி தான் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, குழியும் மேடுமாக கொஞ்சம் இருந்துச்சு. இந்த வழியாக போனோன்னா கொஞ்சம் மேலே ஏறினாலே கோவில் வந்துடும். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு மக்களே. ஈவினிங் டைம் போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் வந்து ரொம்ப வெயில் அடிச்சனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே 2 கடைங்க இருக்குது, ஸ்லிப்பர்ஸு வெளியே விட்டுறலாம். இங்கே இதுதான் பார்க்கிங்கு சைடு. இங்கே ஃபுல்லுமே இங்கேருந்து பார்த்தா பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்த்தா நல்லா வியூ தெரியும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம் தோப்பு தான், மேலே ஃபுல்லுமே அதான் இருக்குது. பார்த்திங்களா, வெயிலுக்கு எல்லாமே காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் மேலேருந்து பார்க்குற வியூ. நாங்கள் போகிறப்போ ஒரு 2-3 பேர் தான் வந்திருந்தாங்க. கோவில் நல்லா பெருசாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், செடி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன மரம்னே தெரியல. அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டோம், சாமி கும்பிட்டுட்டு. இது தான் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த சைடு கேட்டெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு அந்த சைடில் நம்ம வெளில வந்துருக்கோம். இதுதான் கோவிலோட முன்புறம். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்களேன், செம வெயிலாக இருக்குது உங்களுக்கு. இதில் பார்க்கும்போது தெரியல, ஆனால் கால் நடக்க முடியல, ரொம்ப சுடுது, அவ்வளோ இதாக இருந்துச்சு. என்னால் அதனால தான் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஈவினிங் டைம் போயிருந்தால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உள்ளே சாமி இருக்காங்க. இது முன்னாடி வியூ, முன்னாடி இருக்கிற அந்த 2 கடைங்க இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஏதாவது பூஜை பொருள் வேணும்னா வாங்கிக்கலாம் நம்ம. இதுதான் ஸ்டெப்ஸ், இவ்வளோ ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. மறுபடியும் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் மக்களே, சாமி கும்பிட்டுட்டு. லன்ச் டைம் தான் போயிருந்தோம், திறந்துருக்குமோ இல்லையோன்னு நினச்சோம், ஆனால் திறந்துருந்துச்சு. இங்கே ஒரு பாட்டி நடந்து போயிட்டுருக்காங்க. ரோடே இப்படி தான் இருக்குது, ரோடு போகும்போது பார்த்து தான் போகணும். சில பைக்கெல்லாம் மேலே இழுக்காது, அவ்வளோ பெரிய மலை இல்லை, இருந்தாலும் ரோடு ரொம்ப ரஃப் ரோடாக இருக்கிறதுனால போகிறத பார்த்து தான் போகணும். கூகுள் மேப்பை வந்து முக்கால்வாசி நம்பாதீங்க, அது ஒவ்வொரு சைடு காட்டுது. அங்கே முன்னாடி சைடில் 2-3 போர்டு வச்சுருக்காங்க, அதை பார்த்து போனால் கரெக்டாக இருக்கும் மக்களே. தேங்க்யூ ஆல், பாய். எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.